சிந்தனையும் பொங்கி வரும் கற்பனையும் நாட்டுக்கு சொல்லும் பொன்மேடை. வணக்கம். ஆஹா, எவ்வளவு மென்மையான குரல்! தேனி வாழ் மக்களுக்கு இவ்வளவு மென்மையான குரல் இருக்கும்னு இப்போதான் தெரிந்தது. இன்னும் உறக்க கூட சொல்லலாமே. மிக சந்தோஷமான அனுபவம். இரண்டே நாட்கள் வந்து போகக்கூடிய எங்களையே இந்த அளவுக்கு ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு தேனி. எப்பொழுதுமே இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நேற்று இரவு புற நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். 1996 மதுரையை விட்டு நாங்கள் விலகி வரோம் அப்படின்னு இறங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு தேனி மாவட்டம். திரும்பி பார்த்தா இப்போ தான் 22 ஆச்சு அப்படின்னு நான் சந்தோஷமாக சொல்லலாம். அதை விட அழகான விஷயம், இயற்கையே உங்களை இரண்டாக பிரித்து வச்சுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கம்பம் பள்ளத்தாக்கு, சரி, இன்னொரு பக்கம் பார்க்கலாம்னா ஒரு பெரிய குளம், ஒரு போடி நாயக்கனூர், அது ஆண்டிப்பட்டி, அப்படியே வரிசையாக உத்தமபாளையம், மலையும் மலை சார்ந்த இடங்களும் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கிய பாடல்களில் பாடக்கூடிய இடங்களுக்கெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு அழகான ஊர், இவ்வளவு இனிமையான ஊர், இயற்கை எல்லா ஊருக்கும் கொடுக்க வேண்டிய அத்தனை பொக்கிஷத்தையும் கொஞ்சம் ஓர வஞ்சனையோட உங்கள் ஊர்லேயே கொண்டு வந்து கொட்டிட்ட மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. இயல்பாக பிரித்து கொடுத்துருந்தா கண்ணு கெட்டிய தூரம் வரை வெறும் வறட்சியை மட்டும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் இந்த வனப்பை கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணியது. சரி, இவ்வளவு அழகான ஊரில் இயல்பாகவே உயரமாக மலைகள் இருக்கக்கூடிய இந்த மலைச்சாரல்ல 1910 உங்களுக்கெல்லாம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட கூட எவ்வளவு வயது மூத்த ஒரு கனவு. கனவுகளுக்கு முதுமை உண்டு. ஆசைகளுக்கு வேணா அஸ்திவாரம் இல்லாமல் இருக்கலாமே தவிர கனவுகளுக்கு கண்டிப்பாக பின்னால ஒரு ஆக்ஷன் பிளான், செயல் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். கல்லூரிகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது நினைக்கலாம் இதெல்லாம் கட்டிடங்கள் தானே அப்படின்னு சொல்லி, அல்ல. கல்வி ஸ்தாபனங்கள் எல்லாமே கட்டப்படுவது கனவுகளால் மட்டும்தான். அப்படி கனவுகளால் கட்டணும் அப்படின்னா ஏதோ ஒரு மனதில் ஆலம் விதை போல பார்ப்பதற்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம். விதை போடக்கூடிய இடமும் அவ்வளோ சாதாரணமான இடமாக இருக்கலாம். ஆனால் அது வளர்ந்து ஒரு 100 ஆகாயத்துக்கும் பூமிக்கும் வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதர்களுடைய கனவாக நிற்கும் பொழுது இதே தேனி மேலைப்பேட்டை ஹிந்து நாடார்கள் உறவின் முறை, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அமைப்பு. நான் அதை நினைச்சே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் உறவின் முறை, எனக்கு ஞாபகம் வந்தது என்ன தெரியுமா, கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய செம்மரங்கள், 1000 பார்த்த மரங்கள், ஏன் 3000 பார்த்த மரங்கள், ஏசுநாதருக்கு முன்பிருந்தே வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மரங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை பற்றி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்களாம் தெரியுமா, அது மிக ஆழமாக வேர் ஓடி போகக்கூடிய மரம் கிடையாது. மிக ஆழமாக வேரோடிய மரங்கள் எல்லாம் சூறாவளிகளிலும் சுனாமிகளிலும் வந்து போகும்போது இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இந்த மரத்துக்கு ஒரு குணம் உண்டாம். என்ன அப்படின்னா, தரைக்கு மேலே அது எவ்வளோ உயரமாக வளர்ந்து அதனுடைய கிளைகள் எல்லாம் அகல அகல பரம்பி நிற்கிற மாதிரியே மண்ணுக்கு கீழ் கண்ணுக்கு தெரியாமல் ஆழ வேர் ஓடுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். பக்கவாட்டில் வேர்கள் ஓடிக்கொண்டே இருக்குமா, உங்களால் மட்டும் மண்ணுக்கு கீழ் இருக்கக்கூடிய வேர்களை ஒரு புகைப்படம் எடுக்க முடியும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே இனத்தைச் சேர்ந்த மரம், அதற்கப்புறம் இருக்கக்கூடிய அதே இனத்தைச் சேர்ந்த மரம், தன் இனத்தைச் சேர்ந்த அத்தனை மரங்களோடும் மண்ணுக்கடியில் வேர் என்னும் விரல்களை கோத்து கோத்து பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த மரத்தை நாம் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தேனி மேலைப்பேட்டை ஹிந்து நாடார் உறவின் முறை அப்படிங்கக்கூடிய இந்த 1910 போட்ட அந்த விதை 2018 நிற்கக்கூடிய உயரத்தை பார்க்கும்போது எனக்கு தோணக்கூடியது, அந்த செம்மரங்கள் எந்த ஒரு பாணியை கைப்பற்றி நின்றதோ உறவின் முறை மாதிரி மண்ணுக்கடியில் விரல்கள் போல கோத்து கோத்து நிற்கக்கூடியது. இதில் பெரிய அழகு என்ன தெரியுமா, ஒரு தனிநபரை சார்ந்து ஒரு இயக்கமோ அல்லது ஒரு நிறுவனமோ இருக்கும் பொழுது தனிநபருடைய உயர்வும் தாழ்வும் அந்த நிறுவனத்துடைய உயர்வும் தாழ்வுமாக இருக்கும். ஆனால் ஒரு சமூகமே தன்னை கட்டாக அமைத்து கொண்டு
அந்த சமூகம் தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம், என்னெல்லாம் தன்னால் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இந்த ஊருக்கு கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னா, 1919 இங்க ஒரு பிரைமரி ஸ்கூல், ஒரு நர்சரி ஸ்கூலாக ஒரு சின்ன விதை 21 குழந்தைகளோடு தொடங்கியது. 2018 வந்து பார்க்கும்பொழுது தான் அடுத்த வருஷத்தை தொட்டாச்சு அப்படின்னு சொன்னால், வீட்டில் ஒரு பெரியவர் இப்படி இருந்தால் கொண்டாடி கொண்டாடி கும்பிட்டு படுப்போம் நாம்பெல்லாம். அப்படிப்பட்ட மிகப்பெரியவராக இந்த ஸ்தாபனம் நிற்கக்கூடியதில் 21,000 குழந்தைகளையும் தாண்டி கைவசம் வைத்துட்ருக்கீங்க அப்படின்னா, இதை விட தேனி பெருமைப்படுவதற்கு வேறொரு காரணம் மைல்கல் கண்டிப்பாக தேவை. இவ்வளவு அழகான பொருத்தமான இந்த சூழ்நிலையில் இதற்கு பொருத்தமான ஒரு தலைப்பு வேணும். என்ன காரணம் அப்படின்னா, சமுதாயம் முன்னோக்கி சென்றே ஆகணும். அப்போ முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த சமுதாயம், அதனுடைய வளர்ச்சி, சமுதாயம்னா என்னன்னு புரியணும். தனி மனிதனுடைய வளர்ச்சி அல்ல சமுதாய வளர்ச்சி. தனி மனிதர்கள் சமுதாயம் வளர வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அது வளர்ச்சியாக மாறும். அதன் கூடவே நிற்கக்கூடியது என்ன? ஒரு பக்கம் அது சாத்தியம்தான், சத்தியங்கள் எல்லாமே சாத்தியங்கள் தான். கண்டிப்பாக இந்தியா விடுதலை அடைந்த போது இருந்த நாடு அல்ல 2018. தலை நிமிர்ந்து தோள் நிமிர்ந்து மற்ற நாடுகளுக்கு நாம் உதவி செய்யும் அளவு உயர்ந்து கரம் கொடுக்கும் கரங்களாக நம்ம மாறி நிறைய வருடங்கள் ஆயிடுச்சு. அதை சொல்றதுக்காக 2020 ஒரு தேதியை வேற நம்ம குறிச்சு வச்சிருக்கோம். திரும்பி பார்க்கறதுக்குள்ள 2020 தொட்டு வந்துடுவோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சாத்தியங்கள் எல்லாம் யாரால் சாத்தியமாகிறது? வெறும் கனவுகள் மட்டும் அல்லவே அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் நல்லவர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாம் நல்லதாக இருக்கணும், எல்லோரும் இன்புற்றிருப்பதால் வேறொன்றறிய என் பராபரமே அப்படின்னு எல்லாருடைய நன்மைக்காகவும், வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மென்மையான இணக்கமான நன்மையான நெஞ்சுள்ளவங்கெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் வாடிய பெயரை கண்டபோது வாடிவிட்டு நான் போயிட்டேன்னா அப்புறம் அந்த பயிர் வாடித்தானே இருக்கும். ஏதோ 4 அதன் பக்கத்தில் போய் அதுக்கு வேருக்கு நீர் ஊற்றுறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லையா? அப்போ அவர்களுக்குன்னு ஒரு வல்லமை வேண்டாமா? எல்லோரும் இன்புற்றிருப்பதெல்லாம் வேறொன்று அறியேன், சரி அந்த நன்மை மட்டும் மனதில் இருந்தால் போதுமா? எல்லோரும் இன்புற்று இருப்பதற்கு ஏதாவது ஒன்று செய்வதற்கு இறங்க வேண்டாமா? அதற்கு ஒரு வல்லமை வேண்டாமா அப்படின்னு பார்த்த பொழுது எங்களுக்கு இந்த தலைப்பு ஞாபகம் வந்தது. இந்த தலைப்பை விட பாரதி பக்கத்தில் வந்து நின்று அந்த வார்த்தைகள் அதை விட அழகாக இருந்தது. நீங்கள் கேள்விப்பட்ட பாடலே தான். அன்றாடம் வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னால் உங்களை நீங்கள் பார்த்துக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு பாடல் அப்படின்னீங்கன்னா, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, இறைவன் படைக்கும் போதே நல்லவனாகவே என்னை படைத்து அனுப்பிவிட்டான், மிகவும் நேர்த்தியான வீணையாக என்னை படைத்து விட்டான், இதிலிருந்து இசையை கொண்டு வருவதற்கு ஏதோ ஒன்று வரணும். இந்த நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. இப்ப யார்கிட்ட கேட்கிறாரு? சொல்லடி சிவசக்தி, என்ன தெரியுமா, என்னை சுடர் மிகும். இங்க இருக்கக்கூடிய 14 குழந்தைகளும், இந்த 14 குழந்தைகள் யார்கிட்ட இருந்து வந்தாங்களோ அத்தனை குழந்தைகளும், அவர்களுக்கு முன்னால போகக்கூடிய ஆசிரியர்களும், நிறுவனத்தின் அங்கத்தினர்களும், அறங்காவலர்கள் அத்தனை பேருமே சுடர் மிகும் அறிவுடன் சக்தி படைச்சிருக்க. ரொம்ப அழகாச்சு, அதோட முடிச்சிடலாமா? ஆனா அடுத்த ஒரு அச்சம் வருது. என்ன அச்சம் வருது தெரியுமா? சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், நான் சோர்ந்து போக என்னை விட்டுடுவியா, புழுதியில் எரிய என்னை விட்டுடுவியா அப்படிங்கிற கேள்வியோட, நல்லவனாக என்னை படைத்த நீ சக்தியிடம் அடுத்த ஒரு கேள்வி, வல்லமை தாராயோ. எதற்காக வல்லமை தரணும்? உலகமே நல்லா இருக்கணும், உலகமே நல்லா இருக்கணும்னு பேசுறதோட நிறுத்தக்கூடிய நபராக நான் இருந்தா நல்லவனாக மட்டுமே இருந்துடுவேன். வல்லமை தாராயோ எதற்காக? நான் வாழறதுக்காக அல்ல, நான் வளர்றதுக்காக அல்ல, நான் உயர்றதுக்காக அல்ல, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. நான் முன்னால் போகும்போது அரவணைத்து என் உலகத்தையும் கொண்டு போகக்கூடிய நல்ல மனம் எனக்கு இருந்தால் போதாது, இறங்கி செயல்பட வேண்டிய வல்லமையும் எனக்கு வேணும். அதை கொடுக்காம விட்டுட்டேன்னா நல்லதோர் வீணை செய்து நலம் கெட புழுதியில் எரிந்த நபராக நான் மாறிடுவேன். பாரதி பக்கத்துல நின்னு சக்தி கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு நன்மை எவ்வளவு தேவையோ அந்த அளவு உலகை வென்றடக்கி நன்மையை மேலே கொண்டு வர செய்யக்கூடிய வல்லமையும் வேண்டும். இந்த வல்லமை இல்லாவிட்டால் நன்மையால் மிகப்பெரிய சாத்தியங்கள் வராது, சரித்திர வளர்ச்சிகள் சாத்தியக்கூறுகளாக இல்லாம போயிடும். பாரதியுடைய வார்த்தையை அப்படியே வாங்குறோம். ஒரு பக்கம் நல்லவர்களாக இருக்கணும், அந்த நல்லவர்கள் வல்லவர்களாகவும் இருக்க போனால் அந்த நாட்டுக்கு வேற சுபிட்சமாக மாதம் மும்மாறி பொழிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நபர்கள் இருந்தாலே மாறி செய்ய வேண்டிய காரியத்தை இவர்கள் எல்லாரும் செய்து விடுவார்கள். இது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக இவர்கள் நிற்க போகிறார்கள் அப்படின்னு இது நான் சொல்லலாம். என் வயசுக்கு பொருத்தமாக இருக்கலாம், என் வயதொற்ற எங்கள் சந்ததியினர் எல்லாருமே நம்பக்கூடிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் பார்க்க வேண்டிய
பார்வையில் பல கோணங்கள் இருக்குது, பல முறை இருக்குது, பல அழகு இருக்குது, பல வண்ணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அத்தனையும் முன்னால் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு பானை சோற்றுக்கு ஒவ்வொரு சோறாக பதம் எடுத்து பார்க்கறதுக்கான ஒரு முயற்சி. என்ன இதுதான் நான் பேச போகிறேன். ஆனால் அதற்கு ஒரு சின்ன முன்னோட்டம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நல்லவர்களாலேயே இந்த சாத்தியங்கள் எல்லாமே சத்தியங்களாக மாறி சமுதாய வளர்ச்சி வருகிறது அப்படின்னு ஒரு ஏழு குழந்தைகளும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் நல்லவர்கள் வல்லவர்களாகவும் இருக்கணும் இல்லையா, அதனால் வல்லவர்களாலேயே சமுதாய வளர்ச்சி சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஏழு குழந்தைகளும் முன்னால் வந்திருக்காங்க. நாம் ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அமைதியாக பொறுமையாக இரண்டு காதுகள் போதாதுன்னா இன்னும் 20 காதுகள் கடன் வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு குழந்தையும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத உள்வாங்க போகிறோம். நமக்காகவே கொண்டு வந்து நமக்காகவே இந்த நாட்களெல்லாம் இருந்து தயாரித்து சமைக்கப்பட்ட அறுசுவை உணர்வாக செவிச்சுவைக்காக இந்த உணவு பரிமாறப்படுது. புத்திசாலிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பருக்கை கூட இலையை விட்டு வெளியில் விழுந்துடாமல், ஒரு வார்த்தை கூட கவனத்திலேருந்து வெளியில் போயிடாமல் இருக்கிற மாதிரி மிக அமைதியாக ரெண்டு கை கொண்டு உள்வாங்குவோம். வாங்க, தயாராகிட்டீங்க இல்லையா? நான் இவர்கள் பேசுகிறத கேட்க தயாராரு. உங்களுடைய முன்னோட்டத்தின் முதல் நபர் இனி தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சின்ன வயசில் மிஸ்ஸை பார்த்து பயப்படுறதும், பெரிய வயசில் மிஸ்ஸஸை பார்த்து பயப்படுறதும் ஆம்பளைங்களுக்கு ஒரு பொழப்பாகவே போச்சுங்க. உங்கள் மனைவியும் மாமியாரும் புளிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா முதல்ல யாரை காப்பாற்றுவீங்கன்னு ஒரு புருஷன்ட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், முதல்ல நான் புளியைத்தான் காப்பாற்றுவேன்னு. யாராக இருந்தாலும் படுத்த உடனே தூக்கம் வந்துடணும். அப்படி வரலன்னா ஒன்று அவருக்கு ஏதாவது வியாதியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அவர் வந்து கையில் மொபைல் வச்சுருப்பாரு. வாழ்க்கைன்றது டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி தாங்க. அதை டேக் கேர் மனப்பான்மையோடு வாழ்கிறவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நல்லவங்களால் பொதுநல பண்பால் இந்த சமுதாயம் முன்னேறும். அவங்கள பற்றி தாங்க நான் பேச போகிறேன். மிக்க நன்றி, ரொம்ப அழகான ஒரு ஆரம்பம். சரி, வல்லவர்கள் என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். முன்ன மாதிரி இப்போல்லாம் குடுகுடுப்பக்காரங்க ஊருக்குள்ளே வர்றதே இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொல்கிறதுல ஏதோ தயக்கம் போல். ஆனால் அது தப்புங்க. இங்கே வல்லவர்கள் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் எப்பையும் நல்ல காலம்தாங்க. பொண்ணுங்க பொதுவாக ஒருத்தரோட பேச்சை மட்டும் தட்டாமல் கேட்பாங்க. அது யாருன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபரோட பேச்சை மட்டும்தாங்க. இல்லை, எனக்கு ஒரு சின்ன மாறுபாடு. ஃபோட்டோகிராஃபர் கூட இனி எத்தனை நாளைக்கு சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள்லாம் செல்ஃபி குழந்தைங்க, அதனால் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் நீங்கள் கேட்குறீங்க. வேறு யார் சொல்கிறதையும் கேட்க தயாராக இல்லைன்னு நினைக்கிறேன். நாய் வேஷம் போட்டால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்கி பிஸ்கெட் தான் கிடைக்கும்ன்றது எல்லாருக்கும் பொதுவாக தெரியுங்க. சமுதாயம் வளரும்னா வல்லவர்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி பேச போகிறேங்க. அறம் செய்வோம் விவாதம் தொடர்கிறது. இனி நல்லவர்களுக்காக ஒரு நபர். முன்னாடிலாம் ஆண்களோட பொழுதுபோக்கு குட்டி செவத்தில் உட்கார்றதும் டீ கடை பெஞ்சில் பேசுறது தாங்க. பெண்களோட பொழுதுபோக்கு வீட்டு திண்ணையிலையும் கொலாடியிலையும் ஊருக்கதை பேசுறது தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லோரோட பொதுவான பொழுதுபோக்கும் வாட்ஸ்அப் தாங்க. 2 ஆகிறதுக்குள்ளே பேச கற்றுக்குறோம். ஆனால் எத்தனை வயசு ஆனாலும் என்ன பேசுறது மட்டும்தாங்க கற்றுக்கிறதே இல்லை. நல்ல பேச்சு அறிவின் எண்ணம், நல்ல சிந்தனை சமுதாயத்தின் வளர்ச்சி. நல்லதையே நினச்சா, நல்லதையே யோசிச்சா, நல்லதை பற்றி மட்டுமே சிந்திச்சா நம்ம எல்லாருமே நல்லவங்க தானுங்க. அவங்களால தானுங்க சமுதாய வளர்ச்சி சாத்தியமாகிக்கிட்டு இருக்கு. அதுதாங்க நம்ம டாபிக். என்கரேஜ் பண்ணி பேசுறதுக்கு நீங்கள் ரெடினா, இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறதுக்கு நான் ரெடிங்க. கோஆபரேஷனும் கோஆர்டினேஷனும் தான் எந்த வெற்றிக்கும் முக்கிய புள்ளி. எந்த கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு கோபம் வந்தாலும் எதையும் வெளிக்காட்டாம புன்னகையோட எதிர்த்து நிக்கிறது தாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றது. மனைவி மூலமா சிலருக்கு சிறந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும், பலருக்கு அதிர்ஷ்டம் தான் சிறந்த மனைவியே கிடைப்பாங்க. வேலைக்கு போற ஒருத்தர் காலையில எவ்வளவு சாப்பிடணும்ன்றத கடிகாரம் முழுதாங்க முடிவு பண்ணுது. நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட லட்சியம் எதுவுமே நம்ம கையில இல்லைங்க. அது போலதான் பொது வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும். அது வளர்ச்சி அடைகிறதுக்கு முதுகெலும்பாகவும் மூல காரணமாகவும் இருக்கிறது வல்லவர்கள் தானங்க. அவங்கள பத்தி பேசுறது தாங்க என்னோட தலைப்பு. எதெது எதை முடிவு பண்ணுதுன்னு மட்டும் சொல்லலை, வல்லவர்கள் யார் அப்படின்னு அடுத்த வண்டி வரும்போது இங்க கண்டிப்பாக அதை பத்தி பேசவும் போறீங்க. சரி, நல்லவர்களுக்காக யாராவது ஒருத்தர் குரல் கொடுங்கப்பா.
அனைவருக்கும் வணக்கம். எதுக்காக வாழ்றோனே தெரியாம சில பேர் வாழ்றாங்க. தனக்காக தான் வாழ்றோங்கிற தெளிவோட சில பேர் வாழ்றாங்க. தெரியாம வாழ்ற வாழ்க்கையை விட, தெளிவோட வாழ்ற வாழ்க்கையை விட, அடுத்தவங்களுக்காக வாழணுங்கிற வாழ்க்கை தாங்க சிறப்பானது. எத்தனை சூப்பரா ஸ்டைலா வாழ்ற நல்லவங்கனாலதான் இன்னைக்கு நம்ம சமுதாய வளர்ச்சி சாத்தியம்னு நான் பேச போறேன். நோகாம நொங்கு சாப்பிடணும்னா நூடுல்ஸ் வாழ்க்கை தாங்க பெஸ்ட்டு. சிலபஸே தெரியாம எக்ஸாம் எழுதுறதும், சிட்டி பஸ்ஸில் பீகாரில் ட்ராவல் பண்ணுறதும் கஷ்டம்தாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏங்க உங்கள் ஒய்ஃபை எப்படி நீங்கள் செல்லமாக கூப்பிடுவீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னார், கூகுள்னு கூப்பிடுவேன், ஏன்னா அவள் தான் நான் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறாளே. புருஷன் ஒய்ஃப் கிட்ட கேட்டான், என்னது இது சாம்பாரா, சாம்பாரில் 2 ரூபா காயின்லாம் கிடக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஒய்ஃப் சொன்னாங்க, ஏங்க நீங்கள் தானேங்க சமையலில் ஒரு சேஞ்சு வேணும்னு கேட்டீங்க, அந்த சேஞ்சு தாங்க இது அப்படின்னாங்க. இப்படி கேலியும் கிண்டலுமா வாழ்க்கை போனாலும் மக்களை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் ஒரு அறிவு நமக்கு வேணுங்க. அதை அறிஞ்சவங்க தான் சமுதாய வளர்ச்சிக்கான வல்லவர்கள் அப்படின்னு நான் பேசுவேன். மிக்க நன்றி. திரும்பி கொண்டு வந்து சமுதாய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய, என்னாலும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களால மட்டும்தான் உலகமே சுழன்று வருதுமா. சரி, நல்லவர்களுக்காக. நல்லவங்கனா யாருங்க, நல்லவங்கலாம் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அட கவலையை விடுங்கங்க. வீட்டில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு வெளியில நெய்க்காக எதுக்குங்க அலையணும் அப்படின்னா, அந்த நல்லவங்களே நாம தாங்க. நல்லதை சொல்றதும் நல்லதை செய்யறதும் நல்லவங்களால முடியும்னா, அதை தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்க நாமளும் அந்த நல்லவங்க தானேங்க. நாங்களாம் தேனிக்கார பொண்ணுங்க, தேன் மாதிரி ஸ்வீட்டா பேசுவோம், ஷார்ப்பா செயல்படுவோம், சக்சஸ்ஃபுல்லா லைஃபை லீட் பண்ணுவோம், ஏன்னா நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கங்க. நம்மளை பத்தி தாங்க, நல்லவங்களை பத்தி தாங்க பேச வந்திருக்கேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சு இன்னைக்கே தீர்மானம் செய்யறவங்க தாங்க வல்லவர்கள். அப்படிப்பட்ட வல்லவர் தாங்க கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அவர்கள் தீர்க்க தரிசனத்தோட கூகுள், இமெயில், ஆன்லைன் பத்தி ஒரு அழகான பாட்டு எழுதியிருக்காருங்க. அது என்னன்னா, தேடினேன் வந்தது, அதுதாங்க நம்ம கூகுள் சர்ச். நாடினேன் தந்தது, அதுதாங்க நம்ம அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங். வாசலில் நின்றது, அதுதாங்க இருக்கவே இருக்கே டோர் டெலிவரி ஷாப்பிங். வாழவா என்றது matrimony.com. நம்பிக்கையின் வெளிப்பாடே நல்ல வாழ்க்கை நடிப்பு. இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன், கவியரசர் கண்ணதாசன் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணியிருப்பாருன்னு நான் சத்தியமாக நம்பலை. என்ன அவர் தன்னுடைய பாடலுக்கு 2018 இந்த தேதியில் இப்படி ஒரு பொழிப்புரை அப்படின்னு ஒரு வாசகம் வரும்னு கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டார். அவர் சார்பாக, உன் சார்பாக அவர்கிட்டையும், அவர் சார்பாக உங்ககிட்டையும் நன்றியும் சொல்கிறேன், மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். நம்பிக்கையின் வெளிப்பாடே நல்ல வாழ்க்கையின் அடிப்படைங்க. தனது இலக்கை நோக்கி குறிவைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறு புள்ளியுமே ஒரு பெரும் புள்ளி தாங்க. நல்லவர்கள் இருந்தா இந்த சமுதாயமே வளருங்க. இந்த வல்லவர்களுக்கு ஆதரவாகவும், வல்லவர்கள் மூலம்தான் சமுதாயம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதரவாகவும் பேச போற என்னோட ப்ரமோ பாயிண்ட் தாங்க இது. அறம் செய்வோம், வெல்கம் பேக். விவாதம் தொடர்கிறது. நல்லவர்களுக்காக வார்த்தை. அதிர்ஷ்டம் I-10 வந்தா பிரச்சனை ஃப்ளைட்ல ஸ்பீடா வருதுங்க. மித்தவங்க நம்மளை கிண்டல் பண்றாங்களேன்னு பேக் அடிச்சிடாதீங்க. கவலைப்படாம முன்னேறி உச்சிக்கு போய் திரும்பி பார்த்தா நம்மளை கிண்டல் பண்ணவங்க அதே இடத்துல இருந்து வேற யாரையாவது கிண்டல் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. எல்லாமே மாறிடுங்க, ஆனா சில விஷயம் மாறாம அப்படியே தாங்க இருக்குது. ஊருக்கே குறி சொல்ற பூசாரி ஏடிஎம் வாசல் நின்று பணம் இருக்குதா இல்லையான்னு மித்தவங்க கிட்டதானேங்க கேக்குறாரு. நாம +4 பேர் சேர்ந்தது தாங்க சமூகம். அந்த சமூகம் வளரணும்லாம் நாமெல்லாம் 100% நல்லவனா இருக்கணும் இல்லைங்களா? எஸ், அண்ட் தட்ஸ் மை டைட்டில். பெருக்கு, அறிவை பெருக்கு, ஆற்றல் பெருக்கு, நல்லெண்ணம் பெருக்கு, அவ்வை மொழி பெருக்கு, எல்லாம் பெருக்கி ஏற்றம் பெருக்கு என்பது வல்லவர்கள் மொழி.
வாழ்க்கை சிறக்க, வாழ்வியல் சிறக்க, மனித நேயம் சிறக்க, மக்கள் மாண்பு சிறக்க, வல்லவர்கள் வழிகாட்டுதல் வேண்டும். எனவே வல்லவர்களை வணங்கி வளர்ச்சி மிகு சமுதாயம் வளர அவர்களின் அருந்தொண்டை வழங்கி என் உரையை தொடங்குகின்றேன். டைட்டில் கேட்சியா இருந்துச்சுன்னா கிளாப்ஸ் ஈஸியா கிடைச்சிருங்கிறதுக்கு ஒரே எவிடன்ஸ் நான் தாங்க. என்னடா இந்த பொண்ணு பிகினிங்கே இல்லாமல் அப்ரப்டா ஸ்டார்ட் பண்றேன்னு பாக்குறீங்களா? உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கும்போது நாங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் சக்சஸ் தானே. பாடமும் தெரிஞ்சுக்கிட்ட அறிவும் ஒருத்தனை நல்லவனாகவும் திறமைசாலியாகவும் மாத்துது. அது மட்டுமா, நேர்மையாகவும் திறமையாகவும் ஒருத்தர் வாழ்க்கையை நடத்தணும்னா அவர் நல்லவர்களோட வழிகாட்டினதால் தான் முடியும். அப்போ இந்த சமுதாய வளர்ச்சியும் நல்லவர்களால் தான் அங்கே சாத்தியமாகும். யாரோ பெத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு அவளுக்கு போர் அடிச்சா டைம் பாஸுக்கு நம்மளை நாலு திட்டு திட்டுவா, அதையும் தாங்கிக்கிட்டு எதுக்குமே வாய திறக்காம புள்ள பூச்சி ஆட்டம் உட்கார்ந்துருக்காங்களே ஆம்பளைங்க, அவங்க தாங்க ரொம்ப வல்லவர்கள். கல்யாண நாள் அன்னைக்கு ஒருத்தர் கோயிலுக்கு போனாராங்க. குருக்கள் கேட்டாராம், வாங்க 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 அர்ச்சனா யார் பேருக்கு, உங்க பேருக்கோ நோ அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாராங்க, அர்ச்சனையா அதான் தினம் வீட்டுல எனக்கு நடக்குதுங்க, சாமி பேருக்கே பண்ணிருக்கோ அப்படின்னு சொன்னாராங்க. அதாவது யான் பெற்ற துன்பம் பெருக சாமியும், அவ்வளவே தான், வேற ஒண்ணும் தெரியல எனக்கு. இலைய வெட்டி ஆட்டுக்கு போடுவாங்க, அதே ஆடை வெட்டி அடுத்த நிமிஷமே இலையில போடுவாங்க. இதுதானங்க வாழ்க்கையே. சந்தோஷம்ன்றது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதா தாங்க இருக்கு. பிறர் வாழ தான் வளர்றவங்க தாங்க வல்லவர்கள். அந்த மாதிரி வல்லவர்கள் எப்பயுமே வேற லெவல் தாங்க. அவங்க தான் சமுதாயத்தோட ரியல் ஹீரோவே. அவங்கள பத்தி நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். அறிவார்ந்த வல்லவர்களால தான் இன்னைக்கு சமுதாய வளர்ச்சி சாத்தியம் ஆகும்னு சத்தியம் பண்ணி சொல்றேங்க. ரொம்ப அபாரமாக இருந்தது. ஆனால் அதே சமயம் எனக்கு இது முழுக்க நம்பலாமா அப்படின்னு இன்னும் தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த முன்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒரு கவன ஈர்ப்புக்காக இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் ஓஹோ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே போகும்பொழுது, பல நேரங்களில் திரைப்படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும், மிக ஆழமாக போகக்கூடிய ஒன்றாக இருக்கும், புரிதலுக்காக உங்களை தூண்டிவிடக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட உங்களுடைய முன்னோட்டத்தை கேட்கும் போதே இருக்கு. மிக சுவாரஸ்யமான ஒரு முன்னோட்டத்தை பார்த்துட்டோம். இனி நீங்கள் ஒவ்வொருத்தராக களமிறங்க போறீங்க. விவாதம் தொடரும் வரை நாம் கண்டிப்பாக காத்திருப்போம். நன்றி, வணக்கம். சிந்தனையும் பொங்கி வரும் கற்பனையும் நாட்டுக்கு சொல்லும் பொன்மேடை அறம் செய்வோம்.
நிகழ்ச்சி உங்கள் கல்லூரியில் அல்லது உங்கள் ஊரில் நடைபெற வேண்டுமா? தொடர்புக்கு 9677221350, தொடர்புக்கு 9677221350.